இனமாக அடுத்தபடியாக நம்மிடத்திலே நம்முடைய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு விரிவாக்க பணியில ஈடுபட்டிருக்கிறார் டேனியல் தாமஸ் அண்ணனை அடுத்த செய்திக்கு அடுத்த எஃப்எம்பியினுடைய கரிசனைகளை சொல்வதற்காக நான் நன்றி. அருமையான தெய்வ செய்தியை கேட்டோம். தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தில் சில கரிசனைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என்னை நான் முதலாவதாக அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெயர் டேனியல் தாமஸ். என்னுடைய மனைவி பெயர் பிரேமலதா. எங்களுக்கு சொந்த ஊர் சிவகாசி. ஒரு பிஸ்னஸ் குடும்பத்திலிருந்து நான் இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டதினாலே 2001 மார்ச் மாதம் 1 இன்டர்வியூலை அட்டன் பண்ணி இந்த ஊழியத்தில் இணைந்தோம். அது தொடங்கி இதுவரை ஆண்டவர் பல இடங்களில என்னையும் என்னுடைய மனைவியையும் பயன்படுத்தி வருகிறார். ஆரம்ப நாட்களிலே பயிற்சிக்காக மாத்திரம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோம். அதை தொடர்ந்து கொஞ்ச நாட்கள் குஜராத்தில் இருந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் முன்னேற்ற பணிக்காக நாங்கள் தூத்துக்குடியை மையமாக வைத்து 7 அங்கே முன்னேற்ற பணியில் இருந்தோம். அதற்கு பிறகு ஒரு 7 பெங்களூர் சவுத் பெங்களூருக்கு பொறுப்பாக ஒரு 7 நாங்கள் பணி செய்தோம். அதைத் தொடர்ந்து மாறுதல் பெற்று நாங்கள் விருதுநகர் எங்களுடைய சொந்த மாவட்டத்தில் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டத்திற்கும் பொறுப்பாக நாங்கள் அந்த பிராந்திய பொறுப்பில் நாங்கள் பொருட்படுத்தி அதை நிறைவேற்றினோம். அதைத் தொடர்ந்து 3 கழித்து மறுபடியும் நாங்கள் கோயம்புத்தூருக்கு மாறுதல் பெற்றோம். கோயம்புத்தூரில் ஒரு 1.5 மாத்திரம் கோயம்புத்தூரில் இந்த பிராந்திய செயலராக பணியாற்றினோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்த ஒரு இந்த பொறுப்பு பெற்றுக்கொண்டோம். மண்டல செயலராக பொறுப்படுத்து வெஸ்டர்ன் ஜோன் அதாவது மேற்கு மண்டலத்துக்கு பொறுப்பாக நீலகிரியிலிருந்து ஓசூர் வரைக்கும் 11 மாவட்டங்களுக்கு பொறுப்பாக சேலத்தை மையமாக வைத்து நாங்கள் ஊழியம் செய்தோம். அங்கு ஒரு நல்லா இப்போ ஒரு 10 அல்லது 11 மாதங்கள் அங்கு இருந்திருப்போம். இவர்கள் முழுவதும் ஒரு உயர்வு பெற்று தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு பொறுப்பாக இந்த விரிவாக்கப்பணிக்கு பொறுப்பாக நாங்கள் இந்த ஜூலை 1 நாங்கள் இதை பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரித பொறுப்பில் உங்களையெல்லாம் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். பொதுவாக மற்ற பகுதிகளிலே அதிகமாக பழக்கம் இந்த வெஸ்டர்ன் ஜோன்லேயும் சென்ட்ரல் ஜோன்லேயும் அதிகமாக பழக்கம் இருக்கிறதுனால் இந்த பகுதியிலும் சென்னையிலும் எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. ஆனாலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேசம் எங்கிலும் ஜெபிக்கிற இந்த ஜெப நேரத்தில் நாமும் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக எனக்காக என்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக உங்களோடு கூட சேர்ந்து செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய மகத்துவமான கிருபையினாலே உங்களை போன்ற ஏராளமான ஜபக்குழு தலைவர்கள், அங்கத்தினர்கள், ஆதரவாளர்கள் இவருடைய வாரத்தின் ஜபத்தின் விளைவாக ஆண்டவர் இந்த தேசத்தில் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த இந்த நிதியாண்டில ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை 4 பலவிதமான எதிர்ப்புகள், சூழ்நிலை மாற்றங்கள், மதமாற்று தடை சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஜபத்தின் விளைவாக ஆண்டவர் 4,033 ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 4,033 புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த 4 ஆண்டவர் தந்திருக்கிறார். இவர்கள் யாவரும் இந்த 4,033 பேரும் புதிதாக 27 ஆராதனை குழுக்களாக உருவாக்கப்பட்டு தேவனை ஆராதித்து வருகிறார். அல்லேலூயா. 27 புதிய ஆராதனை குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த 4 ஆண்டவருடைய கிருபையினால 3 ஆலயங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த 4 பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. 3 ஆலயங்களை நாம் பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அனைத்து ஆலய கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் என்னுடைய சொந்த ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு செல்வேன் என்று சொல்லி நம்மோடு கூட நேட்டிவ் மிஷனரிஸாக சுதேச ஊழியர்களாக நம்மோடு கூட 21 பேர் இணைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த 4 அநேக கிராமங்களை சந்தித்திருக்கிறோம், அநேக மக்களை சந்தித்திருக்கிறோம், லட்சக்கணக்கான மக்களை சந்திப்பதற்கு இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா விஷயங்களுக்கும் விளைவுகளுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் இமட்டும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்களை நம்மளை யாராவது ஒருவர் ஸ்தோத்தரித்து துதி குறிப்பாக
ஆண்டவர் தந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக, படித்தவர்களை தந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்மளை யாராவது ஒருவர் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். நன்று சுவிசேஷ ஜெபக்குழு தேசிய மிஷனரிகள் மாநாடு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நடத்தி வருவது வழக்கம். இடையிலே கொரோனா ஒரு ஆண்டு வந்ததினாலே 6 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த ஆண்டு அதை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். வருகிற செப்டம்பர் 30, அக்டோபர் 1, 2 ஆகிய தேதிகளிலே இந்த தேசிய மிஷனரிகள் மாநாடு நடைபெற இருக்கிறது. பரமன் கேணியில் இருக்கிற DWR வளாகத்தில் வைத்து இந்த சிறப்பான மாநாடு நடைபெற இருக்கிறது. 1200-1200 அதிகமான பேர் அதில் பங்கு பெற வர இருக்கிறார்கள். மிஷினர்களுடைய பயணங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் அந்த மிஷினர்கள் அங்கிருந்து சரியான நேரத்திலே இந்த சென்னைக்கு வந்து சேர வேண்டும். அதற்காக அவங்க பிரயாணங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். 29ஆம் தேதி அவர்கள் வர வேண்டும். 3ஆம் தேதி வரை 5 நாட்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் அதிகமாக மிஷனர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா மிஷனர்களும் குடும்பமாக அதில் பங்கு பெற இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பிள்ளைகள் அவர்களும் அழைத்திருக்கிறோம். குறிப்பாக டோனாவில் படிக்கிற பிள்ளைகள் அவங்களையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். பிள்ளைகளும் பெற்றோர்களோடு கூட இந்த காலகட்டங்களில், ஒருவேளை அது விடுமுறை காலம், குவார்ட்டர்லி எக்ஸாம் விடுமுறை காலம், ஆகவே பிள்ளைகளும் பெற்றோர்களோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான பலவீனங்களோ சுகவீனங்களோ யாருக்கும் ஏற்படாதபடிக்கு தேவன் அந்த நாட்களிலே மிஷனர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கலாம். பிரயாண பாதுகாப்பு, அவர்களுக்கு நல்ல சுகம். இந்த கூடுகை ஒரு ஆவிக்குரிய கூடுகையாக இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் நேச்சர் இந்த மிஷனர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய விதத்திலே வளர்வதற்கு இது இப்படிப்பட்ட ஒரு கூடுகை. அதோடு கூட மாத்திரமல்ல ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், ஒருவரை பார்த்து பேசுவதற்கு, பழகுவதற்கு. ஒருவேளை போன்ல பேசியிருப்போம், அல்லது பார்த்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கும், அவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு ஃபெலோஷிப்பாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். இந்த மாநாட்டில் பேச இருக்கிற ஆண்டவர் பயன்படுத்த இருக்கிற தேவ ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இதற்கு மாத்திரமல்ல இதனுடைய தேவைகள் முழுமையாக சந்திக்கப்படும்படியாக ஜெபிப்போம். நம்மளை யாராவது ஒருவர் நடைபெற இருக்கிற தேசிய மிஷனரியல் மாநாட்டுக்காக நம்மளை யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்பதற்கு சில எளிதாக நாம் ஜெபிப்பதற்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 5 காரியங்கள் நாம் மிஷனர்களுக்காக ஜெபிக்கும் போது 5 காரியங்களை நாம் மனதில் வைத்து ஜெபிக்க வேண்டும். இந்த 5 காரியங்களும் நம்முடைய கை விரலிலே தான் இருக்கிறது. 5 விரலிலே இருக்கிறது. இது என்ன விரல்? என்ன இது? என்ன விரல்? பெருவிரல். இது பெருவிரல். இப்படி காட்டணும்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லலாம்? வெற்றி அனை சொல்றாங்க. வெரி குட். வெற்றி, வெற்றி. மிஸ்டர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் 2 கொரிந்தியர் 2:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே உலகம் சொல்கிறார், கர்த்தருக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற என்று சொல்கிறார். அப்படி வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிஸ்டர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் அதிகமாக ஓட்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும். ஒருவேளை அவர்கள் தினந்தோறும் அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய பாதத்தில் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அவர்களும் வளர வேண்டும். அவ்விதமாக வளர்வதற்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, எப்பொழுதும் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, அவர்கள் வாழ்விலே ஆண்டவர் வெற்றியை, ஜெயத்தை எப்பொழுதும் கொடுக்கும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது ஒரு இந்த நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த பெருவிரலை நீங்கள் ஞாபகம் வைத்து, ஆண்டவரே இந்த ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை எங்களுடைய மிஷனர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தாரும் ஆண்டவரே. அவள் செய்கிற பணித்தளங்களிலே அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழட்டும். அதோடு கூட மாத்திரமல்ல அவர்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே வளரட்டும் ஐயா. ஒருவேளை அவர்கள்
தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பதில் அதிக நேரம் செலவிடக்கட்டும். ஊழியங்களிலே அவர்கள் அதிக ஈடுபாடு கொள்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதிலே சில மிஷனர்கள் சில நேரங்களிலே தவறி விடுகிறார்கள். சில நேரங்களிலே அவர்களுக்கு சில நேரங்களிலே நேரம் கிடைப்பதில்லை. நான் சில மிஷனோடு கூட பேசி இருக்கிறேன். அவர்கள் அமிதமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் என்னை வேதனைப்படுத்திய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதாகவே மிஷனருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நம்முடைய யாராவது ஒரு நாம் ஜெபிக்கலாம். தேவடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நம்முடைய மிஷனுக்காக அவருடைய அவர்கள் காட்டி வர என்ன சொல்லுவோம்? கை நீட்டி சொல்லுவா இல்லையா? ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கு மிஷனர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு குற்றம் இல்லாத வாழ்வு நீங்கள் வாசித்தீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 24:16 தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் சொல்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய மிஷ்டர்கள் யாரும் அவர்களை கை நீட்டி யாரும் குற்றம் சாட்டி விடக்கூடாது. அவர்கள் இருக்கிற சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு காரியத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டங்கள் நமக்கு தெரியும். அவருடைய பழக்க வழக்கங்கள் தெரியும். எல்லாம் நமக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியில நம்முடைய மிஷனர்கள் யாரும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, அது எந்த விஷயத்திலும் அவர்கள் எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்முடைய மிஷனர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக. என்னச்சனால் அவர்கள் ஒருவேளை தனியாக இருக்கிறார்கள், தனிப்பட்ட இடத்துல இருக்கிறார்கள், யாரும் மானிட்டரிங் பண்ண முடியாத சில இடங்களில் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு குற்றம் சாட்டப்படாத வாழ்வு வாழும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்கலாம். நம்மள யாராவது ஒருவர் நம்முடைய மிஷனர்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய மிஷனர்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு குற்றமும் அவர்கள் மேல் சாட்டப்படாதபடிக்கு அவர்கள் நீதியாய் நேர்மையாய் வாழ்வதற்கு கத்தாவே உதவி செய்யும். அவர்கள் சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில அவர்கள் சாட்சியான வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்யும் சொல்லி நம்மள யாராவது ஒரு நாட்டு சோத்திரம் சோத்திரம். இந்த விரல் நடுவிரல் இல்லையா? இது ஏன் நடுவிரல்? அதோட மாத்திரம் இது இந்த மற்ற விரலோட உயரமா இருக்குது. மற்ற விரலோட உயரமா இருக்குது. இந்த மிஸ்டர்கள் ஆண்டவர் அவர்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அநேக இடங்களில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். அவர் நம்முடைய மிஸ்டர்கள் மூலமாக ஆண்டவர் அநேக பிரம்மாண்டமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் மிஸ்டர்கள் தங்களை உயர்த்தி விடாதபடிக்கு, தங்களுடைய பெயரை உயர்த்தி விடாதபடிக்கு நம்ம இந்த அற்புதங்களை கூட நம்ம பிரகடனப்படுத்துறதே கிடையாது. எத்தனையோ அற்புதங்கள் தினந்தோறும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அறைகளில் சில இடங்களிலே சின்ன ஒரு கட்டத்திலே மாத்திரம்தான் நம்ம அற்புதத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம பிரகடனப்படுத்துறதில்லை, பப்ளிசிட்டி பண்றதில்லை. ஒருபோதும் மிஷனரிகள் தங்களை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் வாசிக்கலாம். Luke 17:10 இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, நீங்கள் அதை வாசிக்கலாம். இப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய வேண்டியது மாத்திரம் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் அதை ஆண்டவருக்கு என்று சொல்லி விட்டுக் கொடுக்கும்படியாக, ஆண்டவரை மாத்திரம் அவர்கள் மேன்மைப்படுத்தும்படியாக, ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தும்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் எந்த விதத்திலும் நான் இதை செய்தேன், நான் இத்தனை ஆலயத்தை கட்டியிருக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்திருக்கிறேன் சொல்லி ஒருவரும் தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடாது. என்னச்சினால் இது ஒரு குழு ஊழியம், இது ஒரு ஜெப ஊழியம். ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வது, நாம் ஆலயங்களை கட்டுவது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய செயல்பாடுகள். ஆகவே ஒருவரும் தங்களை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு தேவன் உதவி செய்யும்படியாக நம்மளை யாராவது நாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். அடுத்து இந்த விரல் மோதிர விரல் இல்லையா? இது மோதிர விரல். எந்த விதத்திலும் மிஷனர்கள் பல லட்சக்கணக்கான பணங்களை அவங்க கையாண்டு கொண்டே இருக்கிறாங்க. நம்ம அனுப்புகிற பணங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து நாம் காணிக்கையாக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பிரயாசப்பட்டு சேகரித்து அனுப்புகிற காணிக்கை, அதை நாம் படித்தளங்களிலே பல ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்துகிறோம். பல காரியங்களுக்கு ஆலய கட்டுமான பணிக்கு பயன்படுத்துகிறோம். ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு நாம் பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய மிஸ்டர்கள் பண ஆசை இல்லாதவர்களாக வாழும்படியாக என்னுடைய சமூகத்தில் சொல்லிட்டோம். சில காரியங்கள் எல்லாம் வேதனைக்கான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது.
நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம், பண ஆசை ஆண்டவரே, எந்த விதத்திலும் அவர்கள் பணத்தின் மீது ஆசை இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவருடைய காணிக்கை, இதெல்லாம் ஆண்டவருடைய காணிக்கை, இதெல்லாம் ஆண்டவருடைய காணிக்கை. நான் ஒவ்வொரு என்னை சந்திக்கிற ஒவ்வொரு மிஷினரிடத்தில் நான் சொல்லுகிற காரியம் எல்லாமே ஆண்டவருடைய காணிக்கை தான். இப்போ நீங்கள் பைக் ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க, பைக் வச்சிருக்கீங்க, அது ஆண்டவருடைய காணிக்கை, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்கள், அதை அதை நன்றாக மெயின்டைன் பண்ணுங்க. இப்படி சொல்லுவது வழக்கம் என்னுடைய நான் பார்க்குற மிஷினில் இருக்கலாம். என்னச்சுனால் எல்லாமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காகவே பண விஷயத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் உண்மையோடு கூட நடந்து கொள்ளும்படியாக, பண ஆசை இல்லாதவர்களாக எந்த விதத்திலும் அவங்க டைல்யூட் ஆகிடக்கூடாது. இந்த பல லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக, ஆண்டவரே அப்படிப்பட்ட எந்த தவறான எண்ணத்தையும் விசுவாசமானவன் இந்த சில காரியங்களில மாத்திரம்தான் அவன் வீழ்த்துகிறான் இன்றைக்கு மிஷினரிகளை. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம், பணம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்துருக்கேன். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கண்டிப்பாக வாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இன்று மாத்திரமல்ல, நீங்கள் அந்த ஐந்து விரலை வைத்து எப்பொழுதும் ஜெபிக்க நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்மள யாராவது ஒருவர் இந்த மிஷினர்களுக்காக யாராவது நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சிந்தவர்கள் அல்லது கட்ட விரல் இல்லையா, இது எல்லா விரலை காட்டிலும் அது கட்டையா இருக்குது, கட்டை விரல். மிஷினர்கள் ஒரு தாழ்மை சிந்தையோடு கூட ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் நம்முடைய இயக்கத்தினுடைய ஈத்தாசிலையும் அவிதமாக இருக்கிறது. நம்முடைய மூத்த தலைவர்களும் தாழ்மையோடு கூட அவர்கள் நடந்த காரியங்கள் நமக்கு முன்மாதிரியாக சென்றிருக்கிறார்கள். பேச்சுக்கணம் நடக்கலாம், கமலேசன நடக்கலாம், பீசாம நடக்கலாம், அவர்களால் இதை போல அநேக தலைவர்கள் நமக்கு வழிகாட்டியாக விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய மிஷினர்களும் அவிதமாக ஒரு தாழ்மையான சிந்தையோடு கூட எந்த விதத்திலும் அவர்கள் அந்த தாழ்மையை விட்டு விடாதபடிக்கு மனத்தாழ்மையாய் பவுலோ பொசலன் எபேசியர்கள் 4:2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லி இருந்திருக்கிறார். மிகுந்த மனத்தாழ்மை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கம்ப்ளீட் ஹம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையான மனத்தாழ்மை, முழுமையான தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். இந்த காலங்களிலே சில நேரங்களிலே அதை பார்க்க முடியாமல் ஆகிவிடுகிறது. இந்த தாழ்மை ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தைகளை எங்களுடைய மிஷினர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஒவ்வொரு மிஷினர்களுக்கும் தாரும். மூத்த மிஷினர்களிலிருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிற மிஷினர்கள் வரை ஆண்டவரே யாருக்கும் அப்படிப்பட்ட சிந்தைகளை தாரும் என்று சொல்லி நம்மளை யாராவது ஒரு நாம் ஜெபிக்கலாம். இதற்காக ஜெபம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, இந்த வரல் குற்றம் சாட்டப்படாத வாழ்வுக்காக மிஷினருக்காக, இந்த வரல் தங்களை உயர்த்திக் கொள்ளாதபடிக்கு தேவனை மாத்திரம் அவர்களை உயர்த்தும்படியாக, அவருக்கு எல்லா துதிகளையும் கனத்தையும் செலுத்தும்படியாக, இந்த வரல் அப்பணாசையில் அவர்களாக வாழும்படியாக, இந்த வரல் தாழ்மை சென்றவர்களாக. நீங்கள் விஷயங்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த ஐந்து காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக ஜெபித்து முடித்து விடலாம். விஷயங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஐந்து காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் எளிதாக மிஷினர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்டு நம்முடைய மிஷினர்களை வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துவார். விரிவாக்க செயலாளராக இருக்கிற அண்ணனுக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். மிஷினர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஐந்து கைவிரல்களை மையப்படுத்தி நமக்கு அழகாக சொல்வார்கள். அண்ணனுக்காக நன்றி.